எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப எங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் சைட் ஒர்க் பண்ணுற ட்ரீம்க்கு எப்போவுமே ஒரு ஒரு ட்ரீம் ஃபிலிம் இருக்கும். டெஃபினட்டாக இந்த படம் ரிலீஸ் ஆனால் எல்லாருக்கும் நல்ல நேம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எங்கள் டீமில் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துருக்கிற படம் டிஎன் பண்ணி விஎல்எஸ் சார் ஃபண்டாஸ்டிக் பர்சன், ரொம்ப ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு ப்ரொடியூசர். ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் ஸ்டுடியோக்கு வந்தாலே. அண்ட் டைரக்டர் ராம் வந்து அவர் வந்து எப்போவுமே ஒரு டைரக்டராக நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக சரி, ஒரு நாங்கள்லாம் ஜாலியாக கிரிக்கெட் ஆடிட்டு ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம். அண்ட் நகுல் அவனை நான் என்ன சொல்ல பாய்ஸ்லேருந்து இட்ஸ் அ வெரி பிக் ஜேர்னி த்ரூ ஹம். இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான், ஆக்சுவலி நடிச்சிருக்கான். ஸோ நக்குலுக்கு வந்து பயங்கரமான நேம் வரும். அண்ட் தினேஷும் சரி, அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் இந்த ஃபிலிம் ஃபஸ்ட் டைம் வரும்போது. ஃபுல் படம் முடிச்சுட்டு அப்புறம் தே கேம் டு மீ. நான் ஃபுல் படம் பார்த்தப்பறம் தான் நான் வந்து சைனே பண்ணேன் இந்த படம். ஸோ அது என்னோடய இதெல்லாம் இல்லை, அவங்களோட இது ஸ்கெட்யூல் அப்படி முடிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் படம் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்த வே கார்கேஸ் கிவன் லிரிக்ஸ். ஸோ இட்ஸ் ஆல் அ வெரி குட் ஃபிலிம். டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துட்டோம் ஒன்ஸ் we heard the news that Regent is releasing. So ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆன மாதிரியே ஃபீல் பண்ணுறோம் ஆல்ரெடி. ஏன்னா இட்ஸ் எங்களுக்கு ஹோல் டீமுக்கு இட்ஸ் வெரி பிக் ஒரு ஹாப்பி நியூஸ் அந்த மாதிரி ரெஜெண்ட் வாழ்ந்தாங்க. ஆல்ரெடி நாங்கள் பாஸ் ஆகிட்டோம். ஸோ இட்ஸ் இன் அ வெரி குட் ஹேண்ட்ஸ் ரைட் நோ அண்ட் வி லுக்கிங் ஃபார் த ஃபார்வர்ட் ஹர்ச் வி லுக்கிங் ஃபார்ட் ஃபார் த ரிலீஸ். தேங்க்யூ ஸோ மச்.